ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வீடியோ. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ரார்ல வந்து ஒரு சூப்பர் ட்ரிக் வந்து பார்த்துருந்தோம். நம்ம ஃபைலெல்லாம் எப்படி ஸ்பிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ரார்ல இருக்கிற ஒரு சில பெஸ்டான ஹிடன் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ விண்ட்ரார்ல உங்களுக்கே தெரியாத ஒரு சில பெஸ்டான யூனிக்கான ஃபீச்சர் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிதான் நேத்து நம்ம வந்து விண்ட்ரார்ல வந்து எப்படி பார்ட் பார்ட்டா ஸ்பிட் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நேத்து வந்து கேட்டிருந்தோம், ஸோ நீங்க முடிஞ்சா சொல்லுங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் டே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெஸ்டான விண்ட்ரார் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த விண்ட்ரார் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சது, அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னென்ன ஃபீச்சர் அப்படி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ போல இந்த விண்ட்ரார் சாஃப்ட்வேருக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக போய் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ரேர் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த விண்ட்ரார்லேயே டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வைரஸ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ஸ்கேன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்கேன் பண்ணாது, பட் ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், நமக்கு வந்து வைரஸ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வச்சிருக்க ஃபைலில் வந்துட்டு ஏதாவது வைரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்கேன் வந்து பண்ணுவோம். ஜஸ்ட் ஓகே வந்து கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து சர்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ கீழே வந்து பாருங்கள் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக செக் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபைல் வந்து வைரஸ் இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து ப்ராக்ரஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு. டைம் ஸ்டார்ட் வந்து பாருங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஃபினிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் 700 ஃபைல் வந்துருக்கு. ஸோ 700 ஃபைல் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு. டிடெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப்டி யூஸ் தான், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வைரஸ் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து அந்தளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஃபைல் வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற அந்த வைரஸ் ஸ்கேன் மூலமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபோல்டர் வந்துருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல் வச்சிருப்போம். அந்த ஃபைல் எல்லாமே ஸ்பிட் ஆகிருக்கும், அங்கங்கே சதவி கிடைக்கும். இதுக்குள்ளே இருக்கிற ஃபைலாக வந்து போனால் திடீர்னு மிஸ் ஆனால் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எப்பவும் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக்கப் வந்து எடுத்துக்குவேன். அதுக்கு பேக்கப் எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணுவேன்னா, நான் அந்த ஃபைல் வந்து ரேர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் காப்பி பண்ணி வைப்பேன். ஸோ நம்ம ரேர் பண்ணுறது மூலமாக உள்ளே எந்த ஃபைலும் மிஸ் ஆகாது. நீங்கள் இந்த விண்ட்ரார்ல வந்து ஒரு பேசிக்காக வந்து எப்படி ஃபைலை ரேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஃபைல் ரேர் பண்ணுறதாலும் இங்கே ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ஆர்கைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்து முடிச்சக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு இருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதான் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் நம்ம வந்து ஃபைல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இது இருக்கிற அத்தனை ஃபைலுமே வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே வந்து பாருங்கள் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பத்திரமா இருக்கும். உங்களுக்கு எப்போ வந்துட்டு அந்த ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் ரெடி பண்ணிடுறோம். இப்போது நமக்கு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா போதும், அந்த ஃபைல் எல்லாமே நமக்கு வந்து திரும்பியும் கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட முக்கியமாக நிறையா ஃபைலாக இருந்துச்சுன்னா, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை ரேர் பண்ணுங்கள். ரேர் பண்ணிட்டு வேறு ஏதாவது இடத்துல வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அது மூலமாக நம்ம ஃபைலில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேர் பண்ணுற ஃபைல் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரேர் நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை என் பிசியில் தான் இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு நமக்கு பாஸ்வேர்டு வந்துட்டு அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து பார்த்தோம்னா பிசி வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை எனக்கே ஒரு சேஃப்டி வந்து தேவைப்படுது, என்னோடய ஃபைல் வந்து நமக்கு ரேர் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த ஃபைல் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் அதே ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு அச்சீவ் கொடுத்தா ஃபைல் வந்து ரேர் பண்ணுற மாதிரி கேட்கும். இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் செட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கலாம். செட் பாஸ்வேர்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி என்டர் கொடுப்பேங்க. ஸோ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாஸ்வேர்டுக்கு வந்து என் பேர் வந்து போட்டேன். தினக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. தினக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் பாஸ்வேர்டு வந்து பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்கா? ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டோட போட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு இப்போ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஐகான்ஸ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ அந்த ஐக்கான் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபைலை நான் வியூ பண்ணி பார்த்து நினச்சாலே எனக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை நான் அக்செப்ட் பண்ணி பார்க்குறேன். இல்லை நீ பாஸ்வேர்டு ஃபஸ்ட் என்டர் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து நம்ம காட்டும். ஸோ இதான் அந்த ஃபைலு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தினா இதுக்குள்ள இருக்கிற ஃபைல் எல்லாமே பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதனால் வந்துட்டு உங்கள் ஃபைலை நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்க. டோட்டலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சேம் பாஸ்வேர்டு தான் கேட்கும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் வந்து கொடுக்குறோம், இப்போ என்டர் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்து போடுறோம். ஸோ நம்ம ஃபைல் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, நம்ம அது மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரேர் பண்ணுங்கள். ஸோ ரேர் பண்ணுறது மூலமாக ஃபைல் எல்லாமே நமக்கு வந்து ஒரே இடத்துல சேஃப்டியாக இருக்கும். அப்படி ரேர் பண்ணுறது உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும், இல்லை நான் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா பாஸ்வேர்டு போட தேவையில்லை, இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி தேவை அது முக்கியமான ஃபைல் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து போட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ WinRAR மூலமாக பேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா WinRAR ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த அதுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த ஃபைல் மட்டும் தான் காட்டும், நம்ம மற்ற ஃபைல் சிஸ்டமோட ஃபைல்ஸ் எல்லாமே காட்டாது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ட்ரீயில் வந்துட்டு ஷோ அச்சீவ்ட் ஃபோல்டர்ஸ் காட்டி கொடுத்துரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போய்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பு எல்லாமே நமக்கு வந்துடும். நீங்கள் WinRAR-க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி போய்க்கலாம், லோக்கல் டிஸ்க் டி, நீங்கள் எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் வந்து நீ வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது மூலமாக நமக்கு எல்லா ஃபைலும் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டூ எக்ஸ்ட்ராக்ட் டூலாம் வந்துருக்கு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு ரேராக வந்து க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட்டும் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷனில் போயிட்டு நமக்கு ஸோ ஆப்ஷனில் வந்து போங்க. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபோல்டர் ட்ரீன் இருக்கும். ஸோ ஃபோல்டர் ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அது மூலமாக நம்ம லோக்கல் டிஸ்க் நமக்கு ஒரு மினி ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட எல்லா ஃபைலும் இதில் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இந்த WinRAR வந்து இருக்கும். ஸோ WinRAR-ல நம்ம ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நடுவில் வந்து கரெக்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறது, ஸோ அதுக்கு பிஃபோரே வந்து பார்த்தா நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம டெஸ்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய ஃபைல் ஒரு சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 GB 30 GB ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நடுவில் ஏதாவது நமக்கு ஃபைல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. அதுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலோ அந்த ஃபைல் வந்து WinRAR ஓப்பன் பண்ணிடுங்க. மேலே டெஸ்ட்னு இருக்கும், டெஸ்ட் வந்து கொடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்ட் வந்தாகும். இப்போ நமக்கு இந்த ஃபைல் இருக்குது, ஜஸ்ட் டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ எரர்ஸ் ஃபவுண்ட் டூரிங் டெஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஃபைல் நீங்கள் வந்து பார்த்தீங்கனா தாராளமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் ஏதாவது பெரிய ஃபைல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது டெஸ்ட் வந்து கொடுங்க. சின்ன ஃபைல் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராக்ட் வந்து டெஸ்ட் கொடுக்க தேவையில்லை, அது டப்புன்னு ஆயிரும். பெரிய ஃபைல்லாம் நமக்கு வந்து டைம் ஜாஸ்தியாகும், அது அப்புறம் பாட்டே இருப்போம் வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கட் ஆகிடுச்சுனா ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதுக்கு நம்ம பிஃபோரே வந்து பார்த்துட்டுனா ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WinRAR-ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்பிட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நேற்று அதுக்கு தான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நேற்று போட்ட வீடியோ என்னன்னு தெரியாது. ஸோ WinRAR-ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஸ்பிட் பண்ணிக்க முடியும். எந்த ஃபைலோ அந்த ஃபைல் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட் டு அச்சீவ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஃபார் ஸ்பிட் டு வால்யூம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைல் வந்து எவ்வளோ MB வந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 MB ஃபைல் தான். ஸோ ஜஸ்ட் நான் 5 MB கொடுக்குறேன், 5 MB கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 MB காசு ஸ்பிட் ஆயிரும். இங்கே வந்து பாருங்கள் எத்தனை 5 MB வரும்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ்னால் 1 செகண்டு. ஸோ இந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67 MB. ஸோ இந்த 67 MB வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 MB வந்து எல்லாத்துக்குமே ஸ்பிட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் பெரிய ஃபைலாக இப்போ 1 GB ஃபைலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து அனுப்பும்போது ஒரு 100 MB 100 MBன்னு சொல்லி போட்டோம்னா 10 ஃபைலாக வந்துடும். ஸோ 10 ஃபைலாக உங்கள் ஃப்ரெண்டு தனித்தனியாக அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்டெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ WinRAR-ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து விதவிதமாக ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஒரே ஃபைல் நிறையா பாட்டாக வந்து பிரிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்புறதா வந்து அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லா பாட்டு டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா வந்துட்டு எல்லா பாட்டையும் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு கொடுத்து ஓகே கொடுத்தாங்கன்னா அந்த ஃபைல் மறுபடியும் ஒரு ஃபோல்டராக கிரியேட் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஒரே ஒரு பார்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ஸோ ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WinRAR-ல நம்ம ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஈஸியாக வந்து ஜாயின் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி டெடிக்கேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் வந்து ரேர் பண்ணும்போது நமக்கு எந்த ஃபைல் ஃபார்மெட் வந்து வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் டு அச்சீவ் வந்து கொடுங்க. அந்த ஆட் டு அச்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு டிஃபரெண்ட் ஃபார்ம் காட்டுவோம். நீங்கள் ஆட் டு அச்சீவ் வந்து கொடுக்கும்போது அந்த அச்சீவ் ஃபார்மெட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். அது ரேர் ஃபார்மெட்டில் இருக்கணுமா, இல்லை ரேர் ஃபோர் ஃபார்மெட்டில் இருக்குமா, இல்லை ஜிப் ஃபார்மெட்டில் இருக்குமா அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஜிப் ஃபார்மெட் கொடுத்து ஓகே வந்து கொடுத்துடலாம். ஸோ ஜிப் ஃபார்மெட் வந்து ஓகே கொடுத்தா என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு விண்டோஸில் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபார்மெட்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜிஃபோ இல்லை நம்ம விண்டார் இல்லைனா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், ஜிப் ஃபைல் மாற்றுறது மூலமாக நமக்கு பிசிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜிப் ஃபைல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ சேஞ்ச் கொடுத்து நம்ம டிஃபால்ட்டான ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து கொடுத்துடலாம். ஃபைல் எக்ஸ்ப்ளோர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம்னா ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் வந்து வரும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸோட டிஃபால்ட் இதே வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் டு அச்சீவ் கொடுத்துட்டு நமக்கு வந்து ரேர் கொடுத்துட்றோம். ஸோ ரேர் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ரேர் ஃபார்மெட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபைல் இப்போ ரேரில் இருக்குது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு சேஞ்ச் கொடுத்தேன். ஸோ சேஞ்ச் கொடுத்தேன், எனக்கு இப்போ வந்து பாருங்கள் நமக்கு அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து வரல. ஸோ விண்டோஸோட டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைலில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணாது, ஆனால் ஜிப் ஃபைலில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ஃபைல் வந்து ரேர் கொடுத்தாலும் அது ஜிப் ஃபைலில் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஜிப் ஃபைலில் கொடுத்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸில் டிஃபால்ட்டாக ஜிப் ஃபைல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், ஆனால் ரேர் ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ ஆட் டு அச்சீவ் வந்து கொடுத்துரும். ஸோ ரேர் ஃபைல் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம விண்டார் மூலமாக பண்ண முடியும், ஆனால் ஜிப் ஃபைல் வந்து விண்டோஸ் சப்போர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க. கேஸ் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டாரில் இருக்கிற சூப்பரான ஃபீச்சர் இது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ரேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எல்லா ஃபைலெல்லாம் எந்த ஃபைல் மிஸ் ஆகாது. உங்களுக்கு பாஸ் ப்ரொடக்ஷன் முக்கியம் அப்படின்னு நினச்சினா பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல போச்சுனாலும் இடத்துல இருந்து எடுத்துக்க முடியும். அது கண்டிப்பாக வந்து எல்லாரும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பெரிய ஃபைலில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சீ யூ கைஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே.